அடுத்த கேள்விங்க, ஈர்ப்பு விதியை பற்றி கேள்விங்கயா, த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் அதை பற்றிங்க. ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு செயலோ வந்து வேணும்ட்டு நம்ம நினைக்கும் போது அதை நம்ம வந்து அடைஞ்சிடுறோங்க, கிடைச்சிருது. அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொருள் வந்து நமக்கு தேவையில்லாததோ அப்படிங்கிற அளவு கூட எண்ணங்கள் வந்து தோன்றுறதுங்க. இது வந்து எப்படிங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா. அதாவது மொத்தத்தில் இப்போது சிலவங்க வந்து எனக்கு நான் வந்து பணக்காரன் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி எதையாவது ஒன்று வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த நிறைய அந்த சில புக்குகள்லாம் அப்படி போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அதே அதை அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிக்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது உனக்கு வந்து சேர்ந்துடும்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதையும் சைக்காலஜிக்கலாக தான் நம்ம எடுத்துக்கிடணும். உண்மையிலே அது வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா எதையும் நீங்கள் எதை அடையணும்னு நினச்சாலும் அது மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் தான் உங்களுக்கு அதை நமக்கு அந்த அது மேலே உள்ள ஒரு ஈர்ப்புங்கிறதுனோட அதில் எந்த இதில் நீங்கள் ஈடுபாடு காட்டுறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் நகர்ந்து போவீங்க. சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தரை தேடி ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் வந்து அந்த அவரை தான் தேடிக்கிட்டே இருக்கும், மற்றவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு இது வேண்டியவங்க வேறு யாராவது கூட கண்ணில் தட்டுப்பட்டுருப்பாங்க, அவங்கள கூட நீங்கள் மறந்துடுவீங்க, அவங்கள கூட கண்டுக்கிட ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டுருவீங்க. நீங்கள் யாரை எதிர்பார்த்து போகிறீங்களோ அவங்கள தான் தேடிகிட்டே இருக்கனால நம்ம கவனம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து நம்ம வழிகாட்டி நம்ம செயலில் வழிகாட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு அது ஒரு ஈர்ப்பு விசையை அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து மிஸ்டிக்கலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது ப்ராக்டிக்கலாக உள்ள ஒன்று, இது சைக்கலாஜிக்கலாக உள்ள ஒரு ஆஸ்பெக்ட். எதில் நம்ம ஈடுபாடு காட்டுறோமோ அதை நோக்கி நம்ம நகர்வோம், அதை நோக்கி நம்ம செயல்படுவோம். அப்போ அதுதான் நமக்கு வந்து நம்ம கவனத்தையே ஈர்க்கும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் தான். பிறகு சப்போஸ் வந்து ஒரு பொருளை நம்ம அடையணும்னு நினச்சி அடைஞ்சிட்டோம், அடைஞ்ச பிறகு அதில் நமக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் இயற்கை தான். ஏன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து அடையாத வரைக்கும் அது பிரம்மாண்டமாக தெரியும், அடைஞ்ச பிறகு இவ்வளோதானாங்கிற மாதிரி தெரியும். அதனால தப்பு கிடையாது, அதுவும் இயற்கை தான், அதை ஒட்ட வேண்டியதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டு, பிடித்தமான ஸ்வீட்டு உங்களுக்கு, அதை நீங்கள் விரும்பி விரும்பி எங்கே போனாலும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தர் உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களுக்கு அதை சாப்பிடு, நீங்கள் நல்லா விரும்புகிறீங்கன்னு நினச்சி உங்களை பார்க்க வர்றவங்க அத்தனை நேரம் அதே ஸ்வீட்டே வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கிடுங்க, வீடு முழுசு அந்த ஸ்வீட்டாக தான் இருக்குது. இவங்க எவ்வளோ நேரம் தான் அதை சாப்பிடுவீங்க? வேறு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காத ஸ்வீட்டே அதுவாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் இருக்கும், அதுவும் இயற்கை விதி தான். அதனால் நம்ம வந்து தேவைகள் கூட மாறுதலுக்கு உட்பட்டது தான், அதனால் தேவைகளை கூட நம்ம மாற்றிட வேண்டியது தான். நம்ம எது நமக்கு திருப்தியை கொடுத்து ஒரு நிறைவு தன்மைக்கு வந்துடுதோ அடுத்த கட்ட அடுத்த தேவைக்கு மாறிட வேண்டியது தான். அதனால் தப்பு இல்லை.